ராஜன் டி வி ஜெகன் வணக்கம் ஒரு நடிகர் பல கடமை இசை எஸ் ஜே சூர்யா ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் இருந்த இன்ஜினியர் வேலை போனதுனால வேற வழி இல்லாததனால ஒரு அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியாக வேலை பார்க்கறாரு ஒரு நாள் ரோடு நடந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு அடிபட்டு அவர் ஸ்டூப்பர் மெடிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த படத்தோட வில்லன் யாரு வில்லனோட சதி திட்டத்தை ஹீரோ எப்படி ஒத்த தடுத்து நிறுத்தினார் என்பதே நானும் ஒரு இன்ஜினியர் தான்டா எஸ் ஜே சூர்யா நல்லா நடிப்பாரு ஒரு சில டைம் கொஞ்சம் ஓவராக நடிப்பாருன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி படத்துல நார்மலா வர சீன்ஸ் நல்லாவும் ஆக்சிடென்ட் ஆன பிறகு வர கொஞ்சம் ஓவராகவும் நடிச்சிருக்காரு படத்தோட செகண்ட் ஆஃப்ல பாடி லாங்குவேஜ் ஸ்டடியா வச்சிருந்த விதம் அதே மாதிரி ஆக்ஷன் அளத்தலேயே ஸ்கோர் பண்றாரு படத்தோட ஹீரோயின் யாஷிகா ஆனந்த் என்னது யாஷிகா ஆனந்த் ஹீரோயினான்னு சொல்லி நீங்க ஷாக் ஆகாதீங்க அவங்க ஹீரோயின் மாதிரி இப்போ ஓகேவா படத்தோட ஸ்டார்டிங்கில் என்னடா அது யாசிக்கானது குடும்பப்பாங்க புடவலாம் கட்டிட்டு வராங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தோன்னா அடுத்து சீலியாக அவங்க அவங்களோட டீஃபால்ட் காஸ்ட்யூமில் வந்து என்னோட வாயை அடைச்சிட்டாங்க ஓவர் மேக்கப்பில் பெருசாக எங்கேயும் நடிக்கலனாலும் படத்தில் வர ஒரு சில மோமெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸை மட்டும் வச்சிருந்தாங்க இவங்களோட நான் கடவுள் ராஜேந்திரன் வின்சென்ட் அசோகன் சார்லஸ் வினோத் சேஷுன்னு சொல்லி பலரும் படத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் அதிகமாக நான் இம்ப்ரெஸ் பண்ணது என்னவோ சார்லஸ் வினோத ரைடராக அவர் தான் அவர் அவரோட தலையை இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஆட்டி ஆட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்காமியா இருந்தது டெக்னிக்கல் வைஸ் இந்த கடமை ஒரு பிலோ ஆவரேஜான தான் படத்தோட ஒளிமே பவர் பாயிண்ட்ல ட்ரான்ஸ்லேஷன் மாறி மாதிரி போயிருந்த மாதிரி இருந்தது சாங்ஸ் கேட்க கேட்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் ஆஃப் ஆடா போட்ட மாதிரி இருக்குது கொஞ்சமா இருந்தாலும் கிராஃபிக் சரியில்லை படத்தோட ஸ்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளாட்டுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஓகேன்னு சொல்லி நம்ம மனசை நம்மளே தேர்த்திக்க வேண்டியது தான் படத்துல நிறை குறைன்னு சொல்லி ரெண்டுமே சம அளவில் இருக்கிறதுனால படத்தோட என்னன்னு சொல்லி பார்த்துலாம் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஸ்டூப்பர் மெடிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு ஆனா அவர் ஏதோ

உண்மையை யாசி காணத்துக்கு ரிவீல் பண்ணுற ஃபீல்னு சொல்லி ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபன்னான மோமெண்ட்ஸ் மூலமாக படம் டவுனாக பார்த்துக்கிறது மூலமாக இந்த படத்தை நம்மள பொறுமையாக வந்து முழுசாக பார்க்க முடியுது அந்த டவுன் சைடு அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா இந்த படத்தை இவங்க முழுக்க முழுக்க லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணியிருக்காங்க அதனாலே நல்ல நல்ல மோமெண்ட்ஸில் கூட சில்லி மிஸ்டேக்ஸ் மூலமாக அந்த சீன்ஸ் வந்து நம்ம தன்மையை குறைக்கிறாங்க உதாரணமாக மேலே சொன்ன சூப்பர் மார்க்கெட் சீன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீனுக்கு மாதிரி யாசி காணது எங்கே இருந்தாங்க எஸ் ஜே சூரிய எங்கேருந்து வெளியே வந்து அவனோட பழைய மாதிரி மீட் பண்ணாருன்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த படத்தில் இருக்க கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் லாஜிக் மிஸ்டேக்ஸ் லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டே இருக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் சீன்ஸ் மாறி மாதிரி இன்டர்கட்டை நைட் செய்யப்படுறதுனால படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃபில் எஸ் ஜே சூர்யா தட்டி தட்டி எல்லாருக்கும் நடந்தே போயிட்டு இருந்து அங்கே வர ஃபைட் சீன்ஸும் ஒரே மாதிரியான ஃபைட் சீன்ஸாக இருக்கிறதுனால படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஹீரோ ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால தான் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற அப்பார்ட்மெண்ட் இருக்க ப்ராப்ளம் இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அதை வேற யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அண்ணனை பழி வாங்குறது தம்பிக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லையா அந்த பில்டிங் இடிஞ்சு விழப்போகுது சொல்லி தெரிஞ்ச பிறகு அது கீழே நின்றுக்கிட்டு ஹீரோ போகாத போகாதன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் நியாயமாக இந்த ஸ்டூப்பர்ன்ற வார்த்தையை வச்சிக்கிட்டே உங்க லாஜிக்கே எல்லாம் எதை எதவான சொல்லுவாங்களான்னு சொல்லி இந்த படத்துல இருக்க என்னுடைய கேள்விகளை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதை வச்சு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டலாம் ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் காட்டி சிரிக்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக மொத்தம் இந்த கடமை செய்ய படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழுகைக்கு சிரிப்புக்கு இடையில கண்ணுக்கு வாய்க்கு நடுவில் இருக்க தூரம் பல இடங்களில் கண்ணு அழுது ஒரு சில இடங்களில் வாய் சிரிக்கிறதுனால உங்ககிட்ட காலமும் காசு அதிகமாக இருந்தால் இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பாருங்க யாசிக்கா இருக்காங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் தான் இதையும் மாற்றாதீங்க படத்தில் வர ஒரு சொல்லி சூர்யா ஒரே பஞ்சில் வீக்ல ஓட்ட போட்டு ஆனா நம்ம கார்த்தி விருமன் படத்துல ஒரு ஆள் அடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்க செவத்தியை செங்கல் செங்கலா பிரித்து எடுத்துட்டு இருப்பாரு இதுல என்ன தெரியுது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா அடிச்சா மட்டும் இல்ல எந்த ஒன்றரை அடிச்சாலுமே வெயிட் தான் போல நாம் அடுத்து சபா அஸ்மித் திருவில மீட் பண்ற வரைக்கும் ராஜன் டி விஜய் மற்றும் வணக்கம்